வணக்கம். நேற்று வந்து நம்ம தலைவர் பற்றிய செய்தி ஒரு பத்திரிகையில் வெளியாயிருந்தது. அந்த செய்தி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். உடல் பரிசோதனைக்காக அமெரிக்கா சென்றுள்ள தலைவர் ரஜினி சில மாதங்களில் இந்தியா திரும்ப உள்ளார். அப்போது தனது அடுத்த படம், அதாவது அவர் நடிக்கும் 169வது பட அறிவிப்பை வெளியிடுவார் என்று தெரிகிறது. தலைவர் ரஜினியை வைத்து படம் இயக்க வெற்றிமாறன், ஹரி, கே எஸ் ரவிக்குமார், கார்த்திக் சுப்பராஜ், கௌதம் மேனன் உட்பட பலர் வரிசை கட்டியுள்ளனர். இவர்கள் மட்டுமல்ல, இந்த வரிசையில் ரஜினி குடும்பத்தாரும் உள்ளனர். 3 வைராஜாவை ஆகிய படங்களை இயக்கிய தலைவர் ரஜினியின் மூத்த மகள் ஐஸ்வர்யா, VIP 2 படத்தை இயக்கிய தலைவர் ரஜினியின் இளைய மகள் சௌந்தர்யா, பவர் பாண்டி படத்தை இயக்கிய மருமகன் தனுஷ் ஆகியோரும் தலைவர் ரஜினியை வைத்து படம் இயக்க விரும்புகிறார்கள். இவர்கள் ரஜினியை வைத்து படம் தயாரிக்கவும் நினைக்கிறார்கள். குடும்பத்தில் ஒருவருக்கு கால்ஷீட் கொடுத்தால் மற்றவர்கள் மனசு கஷ்டப்படும் என்று தலைவர் ரஜினி நினைப்பதாக ஒரு தகவல் வெளியாகியுள்ளது. இதற்கிடையே தலைவர் ரஜினியின் தீவிர ரசிகரும் துல்கர் சல்மான் நடிப்பில் சமீபத்தில் வெளியாகி வெற்றி பெற்ற கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் பட இயக்குனருமான தேஸ் சிங் பெரியசாமி சொன்ன கதை தலைவர் ரஜினிக்கு பிடித்துவிட்டது. அவர்தான் தலைவர் ரஜினியின் அடுத்த படத்தை இயக்கப் போகிறார். AGS நிறுவனம் அந்த படத்தை தயாரிக்கப் போகிறது என்ற செய்தியும் கோலிவுட்டில் உலா வருகிறது. இவர்களில் தலைவர் ரஜினி யாருக்கு கால்ஷீட் கொடுப்பார் என்பது அவருக்கு மட்டுமே தெரிந்த ரகசியம். 169வது படத்துக்கு தலைவர் ரஜினி வாங்கும் சம்பளம் 120 கோடியை தாண்டுமாம். 170வது படத்துக்கு அவர் 150 கோடியை எட்டுவாரா என்பதும் ரகசியம்தான். இவ்வாறு அந்த பத்திரிகையில் செய்தி வெளியாயிருந்தது. தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் அடுத்தடுத்து 2 படங்களில் நடிக்கிறதுக்கு முடிவு பண்ணியிருக்கிறதா நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அதே மாதிரி தலைவர் ரஜினியின் அடுத்த படத்தை இயக்கும் வாய்ப்பு தேசிங் பெரியசாமிக்கு தான் கிடைக்கும் அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க. இவருக்கு கிடைச்சா ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா தலைவர் ரஜினி அவர்களின் தீவிர வெறியர் இவர். இவர் வந்து பேட்டா படம் மாதிரி ரசிகர்களுக்கு பிடிக்கும்படியான ஒரு படத்தை எடுத்து கொடுப்பார் அப்படின்னு ரசிகர்கள் எல்லாருமே ரொம்ப ஆவலாக காத்திருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் தலைவர்கிட்ட இருந்து என்ன பதில் வருது அப்படின்னு.